வலுவான லோக்பால் சட்டத்துக்காக துப்பாக்கி குண்டையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக காந்தியவாதி அண்ணா ஹசாரே உறுதிபட தெரிவித்துள்ளார். லோக்பால் மசோதாவை வடிவமைப்பதற்காக அமைக்கப்பட்ட அரசு மற்றும் சிவில் சொசைட்டி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டுக்குழு பலமுறை கூடி பேசியும் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. ஆனாலும் லோக்பால் மசோதா வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு கூறி வருகிறது. அதே நேரத்தில் காந்தியவாதி அண்ணா ஹசாரே குழுவோ வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டுவராவிட்டால் ஆகஸ்ட் 16 முதல் உண்ணாவிரதம் இருப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த ஹசாரே, ராம்தேவ் போராட்டத்தைப் போல தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தையும் நசுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும், ஆனால் வலுவான லோக்பால் மசோதாவுக்காக துப்பாக்கி குண்டுகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் உறுதிபட தெரிவித்தார். அரே லாட்டி சார்ஜ் கா கோலி கானே கே லியே தயார் ஹம் லோக், சலாவ் லாட்டி பர்வா நஹீ. 15 அகஸ்ட் கோ ஹம் 16 அகஸ்ட் கோ ஜந்தர் மந்தர் தில்லி மே, ஆர் உஸ் டைம் பர் பூரி தேஷ் மே ஏக் அந்தோலன் ஃபைல் ஜாயேகா पूरी देश में, जैसे 5 अप्रैल को आंदोलन हुआ था, खास तौर पर युवा शक्ति, युवा शक्ति हमारी राष्ट्र शक्ति है, इन युवकों ने अगर दिल में लाया ना तो असंभव नहीं है. வலுவான லோக்பால் மசோதா கொண்டு வர வேண்டும் என்று கூறுவதை பிளாக்மெயில் செய்வதாக எடுத்துக்கொண்டால் அந்த பிளாக்மெயிலை என் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருப்பேன் என்றும் ஹசாரே திட்டவட்டமாக தெரிவித்தார்.